ஒரு சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு கியூப் மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாம அது வானத்திலேயே பறந்துட்டு இருக்கு. இதை யார் பண்றாங்க அப்படின்னா கடவுள்னு எல்லாரும் சொல்றாங்க, சில பேர் ஏலியன்ஸும் சொல்றாங்க. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா உள்ள சில கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. சாதாரண 90s கிட்ஸ் கேம்ஸ் தான் இதெல்லாம். இருந்தாலும் இந்த கேம்ஸ் அவங்கள தாண்டினாதான் அவங்களால உயிர் பிழைக்க முடியும். அந்த கேம்ஸ்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலோ அல்லது அந்த கேம்ஸ்ல அவங்க தோத்து போயிட்டாலோ அவங்க இந்த கேம்லயே செத்து போயிருவாங்க, ரியல் லைஃப்லயே அவங்க திரும்பி வரமாட்டாங்க. அப்படி இந்த கேம்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடவுளை பாக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க எல்லாத்தையும் கடவுளோட பிள்ளைன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. சோ இந்த கேம்ஸ் எல்லாம் தாண்டி இவங்க வெளியே வந்து கடவுளை பார்த்தாங்களா இல்ல அந்த இடத்துல மாட்டி இந்த பசங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கறத பயங்கரமான ஸ்கிரீன் பிளேயோட இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா ஆஸ் த காட்ஸ்வெல். 2014 ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் பிலிம் வெளியாயிருக்கு. இது ஒரு ஜாப்பனீஸ் மூவி. இந்த படத்தோட டைரக்டர் டகாஷி மிக்கியே. சோ வாங்க இன்னைக்கு மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் என்னடா லைஃப் இது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட, கடவுளே என் லைஃப் எப்படியாவது சேஞ்ச் பண்ணி கொடு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மாற்ற அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கிறாரு. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அப்புறம் இவர் தான் இந்த படத்தோட வில்லன். என்னடா அழகா இருக்கவன் வில்லன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, என்ன பண்றது, இவர் தான் இந்த படத்தோட வில்லன். சரி வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா திடீர்னு ஒரு பொம்மையை காட்டுறாங்க. அந்த பொம்மைக்கு என்ன பவர் அப்படின்னா அந்த பொம்மை பார்க்கும்போது யாராவது நவுந்தாங்க அப்படின்னா அவங்க தலை செதறி செத்து போயிடுவாங்க. அது எப்படி தலை செதறி நீ பறந்து போய் அந்த பொம்மையோட பட்டனை அழுத்திரு, அது கீழே விழுந்துடும், நாமளும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் நம்ம கண்ணாடிக்கார முதுகுல காலை வச்சு சும்மா பறந்து போறாரு. எப்படியோ பாகுபலி பறப்பாருல, அந்த மாதிரி பறந்து போய் அந்த பொம்மையோட பட்டனை கரெக்டா அழுத்திடுறாரு. அப்ப அந்த பொம்மையும் அந்த பக்கம் விழுந்துருது, நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் விழுந்துடுறாரு. இப்ப அந்த பொம்மை கீழே விழுந்து கிடக்குது, எந்திரிச்சு கேம் ஓவர் கேம் ஓவர் கேம் ஓவர்னு 4 தடவை கத்துது. உடனே அந்த கண்ணாடிக்காரன் எப்படி உன்னை ஜெயிச்சிட்டம் பாத்தி அப்படின்னு சந்தோஷத்துல குதிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட தம்ஸ் அப் காட்டுறான். நம்ம ஹீரோவும் அப்பா ஒரு விளையா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு தம்ஸ் அப் காட்டுறாரு. அப்ப நம்ம கண்ணாடிக்காரனோட தலை டப்புன்னு செதறது. இது என்னடான்னு பார்த்தா அந்த பொம்மை இப்பதான் வந்து அதுக்கான காரணத்தை சொல்லுது. நீ மட்டும்தான் இந்த பட்டன் அழுத்தின, அப்ப நீ மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும். சோ நீ மட்டும்தான் வின்னர், மத்தவங்க எல்லாத்தையும் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, நாம தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறதா இல்ல மத்தவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு கவலைப்படுறதானா அவனுக்கு ஒன்னும் புரியல. இப்ப வெளியே வந்து பாக்குறாரு, அங்க ஒரு பொண்ணு இருக்கா, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்போ அந்த இடம் ஒரு பிளே கிரவுண்ட், அங்க பெருசா ஒன்னு எழுதியிருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த மணிய பூனையோட கழுத்துல கரெக்டா மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க, இல்ல நீங்க எல்லாரும் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அவங்களுக்கு இப்போதைக்கு என்னன்னு புரியல, போ அது என்னன்னு பாக்கலாம். இப்ப அங்க இருக்கிற ஒரு பையன் இந்தாங்க இந்த மவுஸ் காஸ்டியூம் போட்டுக்கோங்க, அதான் இங்க இருக்கிற ரூல் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப பின்னாடி ஒரு பெரிய பூனை பொம்மை அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அப்படியே மேல வருது. அது மேல வந்து என்னடான எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொம்மை அங்க இருக்கிற எல்லாத்தையும் கடிச்சு திங்க ஆரம்பிக்குது. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொம்மைக்கு பயந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அங்க ஒரு மணி மாதிரி ஏதோ ஒரு பால் உருண்டு வந்து நிக்குது. நம்ம ஹீரோ அந்த குரூப்லயே பயங்கரமா பேஸ்கெட் பால் விளையாடுற ஒரு பிளேயர்கிட்ட அந்த பால கொடுக்குறாரு. ஏன்னா அவர் பயங்கரமா விளையாடக்கூடியவர் இல்லையா, கரெக்டா போட்டுருவாரு நம்பி கொடுக்குறாங்க. அவரும் கரெக்ட்
கரெக்டா குறிப்பாத்து அந்த பூனையோட கழுத்துல பேஸ்கெட் பால் ரவுண்ட் நெக் இருக்கு, அதுல கரெக்டா போடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவரும் கரெக்டா ஓடி வந்து எகிரி அந்த பூனை கழுத்திலேயே போடலான்னு கரெக்டா அந்த மணியை தூக்கி போடுறாரு. அந்த மணி மேல போயிட்டே இருக்கு, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள விழுந்துருது, நாங்க தப்பிச்சிருவோம் உள்ள விழுந்துருன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பாலும் கரெக்டா உள்ள போய்கிட்டே இருக்குது. சரியா அந்த பூனை டப்புன்னு அந்த பால பிடிச்சிருது. அதை யாரிடா போட்டாங்கன்னு பூனை பாக்குது. அந்த பேஸ்கெட் பால் விளையாடுற பையன் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருது. அவனுக்கு அந்த பாலை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்குது. அவன் அப்படியே போய் செவுத்துல ஒட்டி சாவறான். இப்ப அந்த பூனை நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பாத்துருது, அவங்கள கொல்லுவாங்களோன்னு நினைக்குது. ஆனா அவங்கள கொல்லாம மவுஸ் காஸ்டியூம் போட்டுருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான், இது மவுஸ் காஸ்டியூம் போட்டுருக்கிறவங்களை மட்டும்தான் கொள்ளுது, எல்லாரும் அந்த காஸ்டியூம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். இவங்களும் அவசர அவசரமா அந்த காஸ்டியூம் எல்லாத்தையும் அவுத்துறாங்க. அந்த பூனை இப்ப யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி சோகமா ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. இவங்களும் ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு மவுஸ் காஸ்டியூம் இல்லாம ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்க ஒரு பொண்ணு அது கழிச்சு திங்க ஆரம்பிக்குது. எல்லாரும் முழிக்கிறாங்க, என்னடா இது இப்படி தின்னு இருக்கே அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ இன்னொரு பிளான் பண்றான், அவன் மட்டும் மவுஸ் காஸ்டியூம் போட்டு வந்துடுறான். சோ அவனை மட்டும் அந்த பூனை துரத்திக்கிட்டே இருக்கு, இதனால மத்தவங்களை காப்பாத்தலான்னு பிளான் பண்றாராம அவரு. சோ எப்படியோ தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காரு. அந்த பூனை இப்ப ஏதோ அவன்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே புரியுது, அந்த மவுஸ் காஸ்டியூம் போட்டுருக்கறனால அந்த பூனை பேசுறது இவருக்கு நல்லாவே புரியுது. அந்த பூனை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு யாராவது முதுகு சுரிஞ்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி அது பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இதை கேட்டு இதாண்டா நம்ம கிடைச்ச சான்ஸ்னு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பூனையோட முதுகு சொரிய ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னு யாருக்கும் புரியல, இருந்தாலும் எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பூனையோட முதுகு சுரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பூனை ஒரு கட்டத்துல தூங்கி போயிடுது. இப்ப கீழே இறங்கி அவங்களுக்குள்ள சண்டை வருது, ஏன்னா அந்த பாலை யாரு போடுறாங்களோ அவங்க மட்டும்தான் தப்பிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா போன கேம் யாரு பட்டம் நடத்தினாங்களோ அவங்க மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க. சோ இதை நான் போறேன்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால அந்த பூனை கண்ணு முழிச்சிருது. கண்ணு முழிச்சு அந்த பூனை தன் நகத்தாலேயே எல்லாத்தையும் சரச்சரன்னு போட்டு தள்ளுது. நம்ம ஹீரோக்கு அப்பதான் இன்னொரு விஷயம் புரியுது, அங்க பேஸ்கெட் பாலோட கவர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பால் கிடக்குது. அதுல இருந்து ஒரு ஐடியா தோணுது. ஹீரோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பால் எடுத்துக்கிட்டு இன்னொரு ரூம்குள்ள ஓடுறாங்க. வெளியே ரெண்டு பேர் இப்ப வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேர் கையிலேயே ஏதோ பால் மாதிரி இருக்கு, ஆனா எதுல ஒரிஜினல் பால் இருக்குன்னு தெரியல அந்த பூனைக்கு, ஏன்னா ஒரு துணி மாதிரி போட்டு கவர் பண்ணிருக்காங்க. பூனை யார் கையில பால் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ கையில பேஸ்கெட் பால் மாதிரி இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாரு. சோ நம்ம ஹீரோயின் கையில இருக்க பால தூக்கி போடுறாங்க, பூனை அதுலதான் அந்த மணி பால் இருக்குன்னு கண்டுபிடிச்சது. சோ அதை தட்டி விட்டுருது. கடைசியா பார்த்தா அது பேஸ்கெட் பால். இப்பதான் நம்ம ஹீரோ அவர் கையில இருக்க பால தூக்கி போறாரு. அதுல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த கிழிஞ்சு போய் கடைசியில ஒரு பேஸ்கெட் பால் அதை வச்சு கவர் பண்ணி ஒரிஜினல் மணிய அதுக்குள்ள வச்சு தூக்கி போடுறாரு. அது கரெக்டா மேல போயிட்டே இருக்கு, பூனையால அதை ஒன்னும் பண்ண முடியல, கரெக்ட் விழுவுற மாதிரி போகுது. ஹீரோ ஏ உள்ள விழுந்துரு அப்படின்னு கத்துறாரு. அந்த பால் கரெக்டா அந்த நெக்கோட சைட்ல பட்டு எகிரிடுது. ஹீரோ வாய பொளக்கிறாரு, ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படின்னு. அப்பதான் ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு வில்லன். எப்படி ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு வில்லன்? வில்லன் வந்து கரெக்டா அந்த பாலை கீழே விழுவாம பிடிச்சிடறாரு. அந்த பாலையும் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த டைம் முடியறதுக்குள்ள கரெக்டா அந்த பால அந்த நெக்ல போட்டுறாரு. இப்போ இந்த இடத்துல வில்லன் ஹீரோவா மாறி இருக்காரு. எப்படி? பயங்கரமா எடுத்திருக்காங்களா படம். நம்ம ஹீரோ அதோட நிறுத்தாம அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாத்தையும் கொன்றாரு. அதாவது நம்ம ஹீரோ ஹீரோ அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோயின் மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க வேற ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து வேற ஸ்கூல்ல இருந்து வந்தால ஒரு பையன், அவன் என்ன நடக்குது அப்படிங்கறத விவரிக்க ஆரம்பிக்கிறான். நாம ஒரு கியூப் மாதிரி இருக்கிற இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்திருக்கோம், இது கடவுள் செய்யற வேலையா இல்ல ஏலியன் செய்யற வேலையான்னு யாருக்குமே தெரியல, ஆனா இது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வச்சிருக்க யாரோ தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் விவரிச்சிட்டு இருக்கான். இதுல இருந்து நாம் தப்பிக்கணும்னா இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சு வெளியே போனாதான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, மொழி மொழி முடிக்கிறான். இப்போ அடுத்த கேம் ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு நாலு செஸ் போர்டுல இருக்க காயின்ஸ் மாதிரி பறந்து வருதுங்க. அதுங்க வந்து நாங்க அடுத்த கேம் ஆரம்பிக்க போறோம். அது என்ன கேம் அப்படின்னா, நாங்க உங்க கண்ணை கட்டிட்டு உங்களை சுத்தி சுத்தி வந்து பாட்டு பாடுவோம், உங்க பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத நீங்க கரெக்டா சொல்லணும், அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க இந்த கேம்ல தப்பிச்சிட்டீங்க, இல்ல நீங்க செத்தீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அதையும் சொல்லுதுங்க. நம்ம அடுத்த ஸ்கூல்ல இருந்தால ஒரு பையன், சரி நான் இந்த கேம் ஃபர்ஸ்ட் விளாட்ற அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் ரொம்ப கான்பிடென்டான ஆளா தெரியுது, பார்த்தா இவன் நான் விளாட்றேன்னு சொல்றான். சோ அவனை உட்கார வச்சு கும்மி அடிக்கிற மாதிரி
சும்மா நாலு குச்சிங்களும் மேல பறந்துகிட்டு இருக்குதுங்க. பாட்டு பாடிக்கிட்டே சுத்தி வருதுங்க. எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் பொண்ணு உட்கார வச்சு சுத்தி சுத்தி கும்மி அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதுங்க கும்மி அடிக்குதுங்க. அதனால இது கும்மி விளையாட்டுன்னு நம்ம சொல்லலாம். கும்மி விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க, பின்னாடி கரெக்டா ஒரு பொம்மை வந்து நின்றுது. அடுத்த ஸ்கூல்ல இருந்தால அந்த பையன் அவங்ககிட்ட, யார் இப்போ பின்னாடி இருக்காங்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. அவன் திருதுன்னு முடிக்கிறான், ஐயோ அவசரப்பட்டு இந்த கேமுக்கு வந்துட்டமே நமக்கு ஒன்னும் கெஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேரை சொல்றான். ஐயோ தப்பா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அதுங்கெல்லாம் சிரிக்குதுங்க. இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, முழிச்சுட்டு இருக்கான். அப்ப அதுல இருந்து ஒரு பொம்மை கண்ணுல இருந்து ஏதோ லைட் மாதிரி வருது, அது வந்து அந்த பையன் மேலேயே படுது. அவன் ஏதோ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போன மாதிரி ஆயிடுறான். அப்போ அது பண்றதா அப்படியே அந்த பையன் பண்றான், அதுங்க மேல நிமிந்துட்டு கீழே டொம்மு டொம்மு நடிக்குதுங்க. இவனும் கீழே இருக்க செவத்துல டப்பு டப்புன்னு நடிச்சு தன்னோட உயிரை விட்டுறான். இப்போ அடுத்த ஸ்கூல்ல இருந்து வந்தாலே அந்த பொண்ணு அவ விளையாண்டுகிட்டு இருக்கா, அவளையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்து நிக்குதுங்க. அவளும் தப்பான ஆன்சரே சொல்லிடுறான். இப்ப இவளுக்கு என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு காலையும் சும்மா விரிச்சு வச்சு காலை ரெண்டு பிச்சு எடுத்து கொள்ளுதுங்க. ரொம்ப நரக வேதனையா சாவரா. அடுத்து நம்ம ஹீரோ விளையாட வரான். நம்ம ஹீரோவையும் சுத்தி சுத்தி வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க. நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் புத்திசாலியாச்சே, கொஞ்சம் யோசிக்கிறான். யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அமைதியா உட்காந்துருக்கான். இதுங்க ஆன்சர் சொல்ல 10 செகண்ட் தான் கொடுத்துருக்குங்க. 8 செகண்ட் ஆயிருச்சு அப்படின்னு கத்துது. கரெக்டா நம்ம ஹீரோ சொல்லிடுறான் பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத கரெக்டா சொல்லிடுறான். அதுங்களாம் முடிக்குது, எப்படி இவன் சொல்லிருப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையே சொல்றான். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு விளையாண்ட இல்லையா, அவ விளையாடும் போது கரெக்டா அங்க இருக்கிற வாய்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். இந்த குச்சிங்க எல்லாமே ஒரே ஃபார்மேஷன்ல தான் சுத்திட்டு இருக்கு. சோ யார் எந்த இடத்துல இருக்காங்கன்னு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா போதும், ஹீரோவால ஈஸியா கண்டுபிடிச்சிருவியா. அதனால அது கரெக்டா 8 செகண்ட் தான் இருக்குன்னு சொல்லி இருக்கு. பின்னாடி யார் இருப்பா அப்படிங்கறத இவன் கரெக்டா அதனால கெஸ் பண்ணிட்டான். அந்த குச்சி எல்லாமே ஒன்னு டப்பு டப்புன்னு வெடிக்குதுங்க. அதுல ஒரு குச்சி மட்டும் ஏதோ ஒரு கீ மாதிரி ஆகி கீழே விழுவுது. சோ இதுதான் இந்த ரவுண்ட்கான கீ போல அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு, அதாவது நம்ம செகண்ட் ஹீரோயின் இருக்காலேயே, அவ வந்து அப்பா என்னை நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம ஹீரோவும் ஆமா உன்னை காப்பாத்திட அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இங்க இப்ப அந்த கீ எடுத்துட்டு நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினும் வெளியே போறாங்க. அங்க ஏதோ ஒரு பொம்மை யாரோ ஒரு பையனை துரத்துற மாதிரி இருக்கு. அந்த பையன் ஏ கைய கொடுங்க கைய கொடுங்கன்னு கத்திட்டே ஓடுறான். இப்ப இவங்க மூணு பேரும் கையை கோத்துட்டு நிக்கிறாங்க. அப்ப அந்த பொம்மை வந்து, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நான் போய் அடுத்த ஃப்ரெண்டை தொலைவரேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பாய் அங்கிருந்து கிளம்பிடுது. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோயின் இருக்காங்களே அவங்க ஹீரோ பார்த்து என் கையை விட்டுறாத அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொமான்ஸா பேசுறாங்க. நம்ம ஹீரோவும் நான் விட மாட்டேன் அவனை பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோயின் இருக்காங்களே அவங்க ஸ்கூல்ல ஒரு டைம் சூசைட் பண்ணிக்கலாம்னு போவாங்க. அப்ப நான் அந்த இடத்துல ஹீரோ வந்துருவான். நீ ஏன் சூசைட் பண்ணிக்க போற, இந்த கப்போட உன்னோட கோபம் துக்கம் எல்லாம் இதுல இருந்து பறந்து போறதா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கப் கொடுப்பான். நம்ம ஹீரோயினும் அதை போட்டு உடைப்பாங்க. அதுல சின்ன பீஸ் ஏதோ ஒன்னு இருக்கும், அதை எடுத்து இவங்க கழுத்துல செயின் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சோ இவங்க முதல்ல இருந்தே நம்ம ஹீரோவை லவ் பண்ற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. இப்ப என்னடா இன்னொரு டூஸ்ட் அடிப்பாங்க. அது என்னன்னா, அந்த கையை கொடுங்க கையை கொடுங்கன்னு துரத்தும் பாத்தீங்களா ஒரு பொம்மை, அந்த பொம்மை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு தானே இம்பார்டன்ஸ் கொடுப்பான். சோ உடனே செகண்ட் ஹீரோயின் கையை விட்டுக்கிட்டு சும்மா பறந்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயினை காப்பாத்துவான். அவங்களுக்கு கையை கொடுத்து அந்த பொம்மை கிட்ட இருந்து காப்பாத்திடுவான். செகண்ட் ஹீரோயினும் சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு போல நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் அமைதியா ஆயிட்டாங்க. இப்போ இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு, ஒரு பெரிய பொம்மை ஆட்டிருக்கு. அதுல மொத்தம் 7 கீ போடுற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட மொத்தம் 4 கீ தான் இருக்கு. இன்னும் அவங்க 7 கீ போடணும்னா இன்னொரு ஆள் வேற தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துக்கு மத்த 3 கீயும் வந்து விழுவுது. யாரா அதை போட்டான்னு பார்த்தா கரெக்டா நம்ம வில்ல வந்து அங்க நிக்கிறான். அவன் கூட வந்த இன்னொரு பையனை கழுத்து திருவி கொண்டிருப்பான். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தன் தானே தேவைப்படுது, அதனால அவன் தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம வில்ல பயங்கரமான வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அந்த கீயை போட்டு திருவுறாங்க. அந்த பொம்மையோட டைமும் கரெக்டா நின்றுது. இப்போ அந்த பொம்மை யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு அங்க இருக்கிற 7 பேரோட நேமையும் சொல்லுது. 7 பேரும் அப்பா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. கீழே இருக்க எல்லா மக்களும் அப்பா நம்ம பசங்களாம் தப்பிச்சுட்டு இருக்கானுங்க ஏன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கீழே தான் பெரிய டிவி மாதிரி இருக்கு, அதுல இருந்து எல்லாரும் இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேடுறவங்கள ஜெயிச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப 4th ரவுண்டுக்கு வந்துட்டாங்க. 4th ரவுண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி சுத்தி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அதுக்குள்ள வந்து அவங்க எப்படி எப்படிலாம் சாவ போறாங்கன்னா, ஒரு பெரிய கரடி பொம்மை ஒயிட் கலர்ல வந்து நிக்குது. அந்த பொம்மை என்ன சொல்லுன்னா, எனக்கு ஒயிட் கலர்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் ஒரு ஒயிட் பியர், என்கிட்ட பொய் சொல்றவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது, நான் சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்பேன், அதுக்கு மட்டும் நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆனா பொய்யா பதில் சொன்னீங்க உங்க எல்லாத்தையும் நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இவங்க எல்லாரும் சரி ஓகே இந்த கேமையும் விளையாடலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அது ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குது. அது கேட்கற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. எல்லாரும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி முடிச்சிடறாங்க. இப்ப அந்த பியர் என்ன சொல்லுதுன்னா, யாரோ தப்பான பதில் சொல்லிருக்கீங்க பொய் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கத்துது. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க, யாரா இதுக்கெல்லாம் பொய்யா பதில் சொல்றது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ஒரு பையனை எல்லாரும் கார்னர் பண்ணி பேசுறாங்க. கடைசியில இவன் தான் பொய் சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் பியர் கிட்ட சொல்றாங்க. அந்த ஒயிட் பியர் சும்மா ஓங்கி அவனை அடிக்கிற மாதிரி பக்கத்துல வந்து நிறுத்திடுது. அவன் நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கதற மாதிரி சொல்றான். அவனை
தரையோட தரையா சேர்ந்து தப்புன்னு அழுத்தி கொண்டிருது அவனை. சோ இப்ப இவன் செத்துட்டாலையா, இனிமே யாரா போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ அது ரெண்டாவது கேள்வி கேக்குது. ரெண்டாவது கேள்வி என்ன கேக்குதுன்னா கொஞ்சம் விளையாட்டுதனமான கேள்வியா கேக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவனை இங்க இருக்கிறவங்கல யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குது. அங்க இருக்கிற எல்லாரும் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நம்ம ரெண்டு ஹீரோயினும் பிடிக்கும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வில்ல மட்டும் பிடிக்கும்னு சொல்றான். ஏன்னா என்னதான் இவன் வில்லனா இருந்தாலும் நம்ம ஹீரோவை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் தான் அவன் எப்பயுமே நினைச்சிட்டு இருப்பான், அதனால பிடிக்கும்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ ஆனா என்ன எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். இப்போ அந்த ஒயிட் பியர் இருக்கு இல்லையா, மறுபடியும் மூந்து பார்க்கும். யாரோ மறுபடியும் பொய்யா பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கத்த ஆரம்பிக்கும். மறுபடியும் இவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. யாரா இதுக்கெல்லாம் பொய் சொல்றது, உண்மையை சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவதான் பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அவளை டார்கெட் பண்ணிடுவாங்க. சோ அந்த பொம்மை அந்த செகண்ட் ஹீரோயினை கொல்ல வரும், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நின்றுப்பாங்க. அவளை பிடிச்சி தள்ளி விட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக தான் உயிரையே தாகம் பண்ணிடுவாங்க. சோ அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம வில்லன் சிரிப்பான், எப்படியோ ஒரு ஆள் குறையதில்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியும், இங்க இருக்கிற யாரும் பொய் சொல்ல, நீ தான்ப்பா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை பார்த்தே கை நீட்டுவான். ஏன் அப்படின்னா அந்த பொம்மை நம்ம செகண்ட் ஹீரோயினை அடிச்சு கொள்ளும் பாத்தீங்களா, அப்போ எனக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும். அது ஆரம்பத்துல எனக்கு ஒயிட் கலர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கோம், இப்ப ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா அது ஒயிட் பியரே கிடையாது, அது ஒரு டீமன் பிளாக் பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த பொம்மை செம்ம கோதுல கத்த ஆரம்பிக்கும். அப்படியே தன் கையில என்ன கலர் இருக்குன்னு பாக்கும், ரெட் கலர் தான் இருக்கும். இப்போ அது மொத்தம் அப்படியே பிளாக் பியரா மாற ஆரம்பிக்கும், அது ஒரு டீமனா மாற ஆரம்பிச்சிடும். அப்படியே மேல இருந்து எகிரி குதிச்சு அது இறந்தும் போயிரும். இப்ப கீழே இருக்க மக்கள் எல்லாம் அந்த கியூப்குள்ள நானும் போறேன் நானும் போறேன் நானும் போய் கடவுளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோயின் கழுத்துல மாட்டிருப்பாங்கல்ல ஒரு சின்ன கப்போட பிடி, அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அவன் ஞாபகவர்த்தமா வச்சுக்குவாங்க. இப்போ இவங்க எல்லாம் அஞ்சாவது ரவுண்டுக்கு போயிருவாங்க. அஞ்சாவது ரவுண்ட்ல ஏதோ பெரிய பெரிய கோயில் மாதிரி எல்லாம் இருக்கும், ஒரு சின்ன பொம்மை அங்கிருந்து ஆடிக்கிட்டே வரும். அது ஒன்னா இருந்தது இப்ப மூணு பொம்மை ஆயிரும். அதுங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, இப்போ நீங்க கடைசி கேம் விளையாட போறீங்க, இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க இந்த கியூப்ல இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். சரி ஓகே, அந்த கேம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அதுங்க சொல்லும், அங்க ஒரு ரவுண்ட் சிம்பிள் இருக்கும், அதுல ஒரு சின்ன டப்பா இருக்கும். இங்க இருக்கிற அஞ்சு பேர்ல ஒருத்தனை நாங்க டீமனா செலக்ட் பண்ணுவோம், அவன் மிச்சம் இருக்கிற நாலு ஏஞ்சல்ஸையும் பார்த்து இவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்து அந்த டப்பாவில தான் காரை வச்சு இவங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா அப்படின்னா அவங்கள ஒரு ஜெயிலுக்குள்ள தூக்கிட்டு வந்து நாங்க அடைச்சிருவோம். சோ இப்படி நாலு பேர்த்தையும் அந்த டீமன் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா அந்த டீமன் ஜெயிச்சிட்டான். ஒரு ஒன் ஹவருக்குள்ள அந்த நாலு ஏஞ்சல்ஸும் அந்த டீமன் கண்ணில் படாம தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இல்லாம மூணு ஏஞ்சல் மாட்டிக்கிட்டாலும் அவங்க இறந்துருவாங்க, ஒருத்தன் தான் தப்பிக்க முடியும். அப்படி இல்லாம ஒரு ஏஞ்சல் அந்த டப்பா வந்து ஓங்கி உதச்சிட்டாரு, அந்த வட்டத்துல இருந்து வெளியே எடுத்துட்டாரு அப்படின்னா ஏஞ்சல்ஸ் எல்லாரும் தப்பிச்சலாம், டீமன் மட்டும் மாட்டிக்குவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ டீமன் செலக்ட் பண்ண ஒரு ரவுண்ட் நடக்குது, அதுல நம்ம வில்லனே டீமன் ஆயிடுறான். எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா நம்ம வில்லனே டீமன் ஆயிடுறான். இப்போ அந்த வில்லன் அந்த டப்பா எடுத்துட்டு வந்து அந்த ரவுண்ட் குள்ள வச்சுட்டு ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஓடுறான். ஓடுன வேகத்திலேயே ஒரு ரெண்டு டம்மி பீஸுங்க இருக்காங்க, அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். இப்போ மிச்சம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ இதே இடத்துல இருந்தா மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜன்னல் வழியா கீழே இறங்கிட்டு இருக்கான். ஹீரோயினையும் கூப்பிடுறான். அதே நேரத்துல அங்க வரத்துக்கான வழியில சில தடையெல்லாம் வச்சு அடைச்சிருப்பாங்க, அந்த இடத்துக்கு இப்ப வில்ல வந்துடுறான். அந்த தடை எல்லாத்தையும் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம வில்ல ஹீரோயின் மட்டும் புடிச்சிட்டு போயிடுறான். இப்போ நம்ம வில்ல கத்திக்கிட்டு இருக்கான், மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க, நீ வந்தாலும் நீ மட்டும் தான் தப்பிப்ப, மூணு பேர் மாட்டிக்குவாங்க, உனக்கு நல்ல மனசு, நீயா வந்துரு, நான் மட்டும் தப்பிச்சு போயிருவேன், நீங்க எல்லாரும் செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க, டேய் நான்லாம் உன்னை லவ் பண்ணவே கிடையாது, நீ சரியான மக்கு, உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரியே நீங்க வந்துடாத, நாங்க மட்டும் செத்துறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவை இங்க வரவிடாம பண்றதுதான் ஹீரோயினோட வேலையே, ஏன்னா அவனா தப்பிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. மத்தபடி அவனை ஏமாத்தணுங்கிற நோக்கம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம ஹீரோ அங்க ஏதோ ஒரு இரும்பாலான பழங்காலத்து ஷூட் இருக்கிறத பாக்குறாரு. அவருக்கு இப்போ அதுல ஒரு ஐடியா வருது. இப்போ அந்த ஷூட்டை போட்டுக்கிட்டு நம்ம வில்ல முன்னாடி வந்து நிக்கிறாரு. நம்ம வில்ல சிரிக்கிறான், ஏன்டா இந்த ஷூட்டை போட்டுக்கிட்டே என்னை வந்து நீ அடிக்க போற, இந்த ஷூட்டை போட்டுக்கிட்டோட நடக்கவே முடியல, நீ என்னைய வந்து அடிக்க போறியா அப்படின்னு சொல்லி நம்ம வில்ல நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோ தலையில ஒரு டப்பா மாதிரி மாட்டிருப்பாரு. ஏன்னா ஹீரோ பார்த்தா தானே அவன் போய் அந்த டப்பால கால வச்சு அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்ல முடியும், அதனால தன் தலையை மூடிட்டு இருப்பாரு. இப்போ அந்த டப்பா மட்டும் ஈஸியா நம்ம வில்லன் கழட்டிடுறான், நீ மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கான். டப்புனு அவன் ஏதோ ஒரு சங்கிலியால பூட்டி இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவோட பிளான் வந்து இவன் கண்ணுல இருந்து மறையறதுக்காக டப்பா மாட்டுறது கிடையாது, இவனை பக்கத்துல வர வச்சு அந்த சங்கிலிய அவன் மேல போட்டு அவனை கட்டுறதான் பிளான். கட்டிட்டு பின்னாடி அந்த கோட்டமா இருக்கு இல்லையா, அதுல இருந்து
பின்னாடி எகிரி குதிச்சிடுறாரு. அது பின்னாடி ஃபுல்லா தண்ணி. அதுவும் இல்லாம இந்த ஷூட் பயங்கர வெயிட், தண்ணியோட சேர்ந்து இரும்புச்சுன்னா எவ்வளவு வெயிட் ஆகும். நம்ம வில்ல கஷ்டப்பட்டு எப்படியோ மேல இழுக்கறா, நம்ம போய் அந்த இடத்துல நின்றுலாம், நம்ம தப்பிச்சிருவோம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனா அந்த ஷூட்டுக்குள்ள இல்ல, அவர் தண்ணிக்குள்ள குதிச்சு பக்கத்துல அந்த கோட்டையில ஏறி இன்னொரு சுவர் வழியா மேல வராரு. நம்ம வில்லனுக்கு இப்பதான் பிளானே புரியுது, இவன் எப்படியோ தப்பிச்சு போயிருவான் போல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வில்ல மேல இழுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ தடுமாறிட்டு போய் அந்த டப்பாவை ஓங்கி உதச்சிடுறாரு. கரெக்டா நம்ம வில்லனும் தடுக்க வராரு, ஆனா அவராலையும் ஒன்னும் பண்ண முடியல. உதச்ச பிறகு ரெண்டு பேரும் ஐயோ என்ன ஆகும்னு சொல்லி நின்னுகிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே ஆகல. இப்போ அந்த பொம்மையை பிடிச்சு வில்லன் கேக்குறாரு, ஏ நான் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டுவேன், நான் எப்படி சாவலாம், என்ன எப்படி இந்த கேம்ல உங்களால கொல்ல முடியும் சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பொம்மை, இது சாவ போறியா, ஏ இது சும்மா ஃபன்னுக்காக விளையாண்டதுப்பா, நீங்க ஏதோ நாலு ரவுண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டீங்க, சும்மா ஃபன்னுக்காக ஒரு கேம் விளையாடலாம் சொல்லி சொன்னோம். எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கும் நம்ம வில்லனுக்கு, எனக்கே இதை பார்த்து பயங்கர டென்ஷனா இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குமான்னு எனக்கும் தெரியல, ஆனா செம்ம டென்ஷனா இருக்கான் நம்ம வில்லன். போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டுறான். இப்போ அந்த பொம்மைங்களாம், நீங்க எல்லாம் வெளியே போக போறீங்க, இந்த அங்க ஐஸ்கிரீம் எடுத்து உங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குது. இப்போ வில்லன் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாம கீழே போடுறான், ஏன்னா வந்து வில்லன் ஆச்சு அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினே பேசிட்டு இருக்காங்க, நம்ம இங்க இருந்து வெளியே போனே நம்ம வாழ்க்கையில எப்படி இப்படிலாம் வாழலாம்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட முகம் டக்குன்னு மாறுது. நீ இங்க இருந்து வெளியே போவேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இங்க இருந்து வெளியே வரமாட்டேன் போல அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம ஹீரோ ஏன்னு சொல்லி பாக்குறாரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட ஐஸ்கிரீம்ல நீங்க பொழைச்சிங்க, அதாவது யுவர் சர்வைவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட ஐஸ்கிரீம் காட்டுவாங்க, யூஆர் டயட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்பதான் அந்த மூணு பொம்மைங்களும் வந்து இது என்ன கேமுங்கிறதே சொல்லுதுங்க. முன்னாடி விளையாண்ட நாலு கேமோ உங்க மூளையை வச்சு விளையாடுறது, இது முழுக்க முழுக்க லக்க வச்சு விளையாடுறது, யாருக்கு லக் இருக்கோ அவங்க மட்டும்தான் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களோட ஐஸ்கிரீம்ல டெட் சர்வைவ் இருக்கும், மூணு பேர் டெட், ரெண்டு பேருக்கு சர்வைவ். சோ இதுல மூணு பேர் இறந்துருவீங்க, ரெண்டு பேர் மட்டும் தான் பிழைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு டெட்னு வந்திருக்கும், சோ நம்ம ஹீரோயின் இந்த லெவல்ல இறந்துருவாங்க. நம்ம வில்லே உடனே தன்னோட ஐஸ்கிரீம் எடுத்து பார்ப்பான், நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம வில்லனுக்கு இவர் சர்வைவ் வந்திருக்கும், நம்ம வில்லனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது, அப்பா தப்பிஸ்டம்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோயினை அந்த பொம்மைங்கெல்லாம் ஏதோ ஒளி மாதிரி விட்டு கொன்றோம், அதே மாதிரி மத்த ரெண்டு பேர்த்தையும் சாவடிச்சிரும். இப்போ நம்ம வில்லனும் ஹீரோவும் மட்டும்தான் மேல வந்து நிப்பாங்க. இப்போ கீழே இருக்கிற மக்கள் எல்லாமே சந்தோஷத்துல குதிப்பாங்க, இவங்க தான் கடவுளின் பிள்ளை, கடவுளின் பிள்ளைன்னு கீழ இருந்த எல்லாரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த படத்துல இருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சது, அது என்ன அப்படின்னா, நீங்க யார உயிருக்குறா லவ் பண்ணாலோ, எந்த பொண்ணுங்களாவது உங்களை உயிருக்குறா லவ் பண்ணாலோ, முக்கியமான சுச்சுவேஷன் வரப்ப ஒன்னு நீங்க செத்து போயிருவீங்க, இல்ல அவங்க செத்து போயிருவாங்க. ஆனா நம்ம வில்லன் கடைசி வரி ஃப்ரெண்டா இருந்திருப்பான், சோ அவன் பொழைச்சிட்டான். சோ ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா கடைசி வரையும் பொழைக்கலாம், லவ் பண்ணீங்கன்னா எல்லாரும் செத்து போயிருவீங்க. இது மட்டும்தான் எனக்கு இந்த படத்துல இருந்து ரொம்ப நல்லா புரிஞ்சது. இப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பான், இது முடியற மாதிரி எனக்கு தெரியல, இது இன்னும் கண்ணியும் ஆறு மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். ஏதோ இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல தான் அதெல்லாம் தெரியும் போல, இன்னும் அந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரல. கடைசியா இந்த படத்துல கடவுளை காட்டுறாங்க, கடவுள் யாருன்னா ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க. இவரை படத்துல ஒரு ரெண்டு சீன்ல மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க, இவர் தான் கடவுள்னு சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அந்த கியூப்குள்ள கொண்டு வந்தது இந்த கடவுள் தான், இதோட இந்த படமும் முடிஞ்சு போயிருது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எல்லாம் இந்த சேனல்ல நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்க போறோம். அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். தேங்க்யூ.